ஐடியல் மற்றும் ஆதர்ஸ் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்திரு, விலகியிரு, பாதுகாப்பாயிரு என்கின்ற தாரக மந்திரங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். மேலும் வள்ளுவர் கூறிய ஒரு குறளை நாம் இப்பொழுது காண வேண்டும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களுள் தலை சிறந்த செல்வமாக கருதப்படுவது செவி செல்வமாகிய கேள்வி செல்வம் என்று வள்ளுவர் கூறியுள்ளார். ஆம், ஏனெனில் எத்துணை செல்வங்கள் எத்துணை தடைகள் நம்மை வந்து தடுத்து நிறுத்திய போதிலும் கூட இப்பொழுது உங்களை வந்து அடைந்து கொண்டிருப்பது செவி செல்வமாகிய இந்த கல்வி செல்வம்தான் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். சரி, இதற்கு முன்பு இயல் ஏழில் உரைநடை மற்றும் கவிதை பேழை ஏர் புதிதா என்கின்ற பகுதியை கண்டிருப்பீர்கள். இப்பொழுது அடுத்ததாக கவிதை பேழையில் அமைந்திருக்கக்கூடியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்று நான் கூறியதும் இது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றுதானே என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. ஆம், சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்ற சிறப்பிற்குரியது. ஏன், தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்று கூட கூறலாம். இப்பகுதி எங்கிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது என்றால் புகார் காண்டம் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இது சிலம்பை மையமாக வைத்து எழுந்த ஒரு காப்பியமாகும். எனவே இது சிலப்பதிகாரம் என்ற பெயர் பொருத்தம் பெற்றுள்ளது. இதனுடைய நூல் வெளியை நாம் இப்பொழுது காணலாம். சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேரமரவைச் சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்று கூறுவர். இக்கதையின் தலைவன் கோவலன். இவன் மாசாத்துவன் மகனார். இக்கதையின் தலைவி கண்ணகி மா நாயகன் மகளார். மேலும் மாதவி என்பவள் ஒரு ஆடலரசி. இம்மூவருமே காவிரி பூம்பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். இது சோழ நாட்டை சார்ந்தது. எனவே இது புகார் காண்டத்தில் இப்பதிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்பகுதியின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற்சோனை ஆகியவர்களின் மகனாக பிறந்தவர். சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இந்த சிலப்பதிகாரத்தின் நுழையும் முன் பகுதியை நாம் இப்பொழுது காணலாம். நுழையும் முன் பகுதியில் இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம் என பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டை காலம் தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மறுவூர்பாக்கம். ஆம், மறுவூர்பாக்கத்தின் சிறப்பினை நாம் இப்பொழுது காணலாம். மறுவூர்பாக்கம் வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விருக்கையோடு அடந்துகடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூளம் குவித்த கூள வீதியும். இவ்வாறு மறுவூர் பாக்கமானது அழகுற அமைந்துள்ளது. மேலும் இங்கு காளியர், கூவியர், கல்நுடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், உப்பு விற்பவர், பழுதில்லாத செய்வினை பால்களும் மாக்களும் குழலினும் யாழினும்
ஆகிய தொழில்களை செய்பவர்கள் இங்கு உள்ளனர். மேலும் இந்த மறுவூர்பாக்க வணிக வளாகமானது மரகதங்கள், விலையுயர்ந்த முத்துக்கள், பவளங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களும் இங்கு குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்கின்றன. ஆம், இன்று எப்படி பல்பொருள் அங்காடிகள் விளங்குகின்றனவோ அதுபோலத்தான் அன்று மறுவூர்பாக்க வீதிகளில் இரு மருங்கிலும் இவ்வாறு விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டன. மேலும் பூம்புகார் பகுதியானது மிகச்சிறந்த ஒரு பகுதியாக திகழ்ந்தது. அத்தகைய பகுதியை பற்றித்தான் மறுவூர்பாக்க அந்த பகுதியின் சிறப்புகளை பற்றி நம் பாடப்பகுதியானது இங்கு நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. மேலும் இதில் மூன்று காண்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம் கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோருடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி கூறியது. மதுரை காண்டத்தில் கோவலன் தன் செல்வங்களை எல்லாம் இழந்து மதுரையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடரும் பொழுது அவன் கள்வன் என குற்றம் சாட்டப்பட்டு பாண்டிய மன்னனால் கொலைகலப்பட்டான். அப்பொழுது கண்ணகி அங்கு நீதி கேட்டு மதுரையை எரித்த காண்டம்தான் மதுரை காண்டம். மேலும் மதுரையிலிருந்து அவள் வையை ஆற்றின் வழியாக சேர நாட்டிற்கு சென்றாள். சேர நாட்டினுடைய தலைநகரம் வஞ்சி. எனவே வஞ்சி காண்டமும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து சிலப்பதிகாரம் மணப்பாடச் செய்யுள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அம்மணப்பாடச் செய்யுளை பற்றி இங்கு காணலாம். தூசும் தூகிரும் ஆரமும் அகிலும் மாசரும் முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். இந்த மணப்பாடச் செய்யுளை அடிப்பிரளாமல் பாடியும் எழுதியும் பார்த்து பிழைத்தம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இப்பகுதிகளை மீண்டும் மீண்டும் பல முறை படித்து அதனை நன்கு மனதில் இருத்தி கொண்டு நீங்கள் இதனை எழுதி பார்த்து இதனுடைய பயிற்சிகளையும் எழுதி விளங்கி கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது அடுத்து சிலப்பதிகாரத்தில் நாம் காண இருப்பது உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு மடை என்றால் என்ன? மடை என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவதுதான் மடை என்று கூறப்படும். வயல்வெளியில் நாம் அதை காணலாம். அடுத்து உரைப்பாட்டு மடை என்பதன் விளக்கம். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது உரைப்பாட்டு மடை என்றால் என்ன என்பதன் விளக்கத்தை உணர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? அடுத்து இப்பகுதியில் உள்ள சில சொல்லும் பொருளும் பற்றி காணலாம். அதாவது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சில சொற்களுக்கு உண்டான பொருள்களை காணலாம். சுண்ணம் என்பதன் பொருள் நறுமணப் பொடி. காருகர், காருகர் என்பவர் நெய்பவர். இவருக்கு சாலியர் என்ற பெயரும் உண்டு. அதாவது ஆடைகளை நெய்பவர்களுக்கு காருகர், நெய்பவர், சாலியர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. தூசு என்பதன் பொருள் பட்டு. துகிர் என்பதன் பொருள் பவளம். வெறுக்கை என்றால் செல்வம் என்று பொருள். நொடை என்பதன் பொருள் விலை. பாசவர் என்பவர்கள் வெற்றிலை விற்பவர்கள். வெற்றிலை வியாபாரம் செய்பவர்களுக்கு பாசவர் என்று பெயர். ஓசுனர் என்பவர்கள் எண்ணெய் பொருள்களை விற்பனை செய்பவர்கள். மண்ணுள் விளைஞரை ஓவியர் என்று அழைப்பர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிளி என்பதன் பொருள் துணி. துணியை கிளி என்ற சொல்லால் அழைக்கின்றனர். அடுத்து சிலம்பு உணர்த்தும் மூன்று உண்மைகள். இவை மிக முக்கியமான ஒன்று. சிலம்பு உணர்த்தும் முப்பெரும் உண்மைகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர்.
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பனவாகும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பனவாகும். இவை சிலம்பு உணர்த்தும் முப்பெரும் உண்மைகள். இதனுடைய விளக்கத்தையும் இப்பொழுது காணலாம். அரசியலில் பிழை செய்தோருக்கு அறமே கூற்றாக அமையும். கூற்று என்றால் யமன். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாக அமைந்து அவர் உயிரை போக்குவதும் புகழ் மிகுந்த பத்தினிக்கு சான்றோரின் போற்றுதல் உண்டாகும் என்பதும், மேலும் முன் செய்த ஊழ்வினையானது பிற்பிறவியில் சினந்து வந்து அதற்குரிய பயனை ஒருவருக்கு ஊட்டும் என்பதும் இந்த சிலப்பதிகாரம் உணர்த்தும் முப்பெரும் உண்மைகளாகும். இதனை இளங்கோவடிகள் இக்காப்பியத்தில் இளங்கோவடிகள் இயற்றினார் என்றால் அது மிகையல்ல. அடுத்து நூற்குறிப்பை காணலாம். சிலப்பதிகாரம் என்றால் சிலம்பு கூட்டல் அதிகாரம். இது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இது முதன்மை காப்பியம். கண்ணகியின் கால் சிலம்பால் உருவான கதையை கூறுவது. இதில் மூன்று காண்டங்களும் 30 காதைகளும் அமைந்துள்ளன. புகார் காண்டம் 10, மதுரை காண்டத்தில் 13, வஞ்சி காண்டத்தில் 7. மங்கள வாழ்த்து காதை முதல் வரந்தரு காதை ஈராக 30 காதைகள் அமைந்துள்ளன. மூன்று உண்மைகள் இப்பொழுது பார்த்தோம் அல்லவா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் ஒற்றுமை காப்பியம் என்பதும் இதற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். அடுத்து பழவுள் தெரிக பகுதியை காணலாம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் இது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3. சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. அடிகள் நீரே அருளுக என்ற இளங்கோவை வேண்டிக் கொண்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று பாடியவர் யார்? இளங்கோ வடிகள். இவை முதல் 6 பழவுள் தெரிக பகுதியை பார்த்தோம். அடுத்து மணிமேகலையின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் எது? புகார் காண்டம். சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை. பேசும் மொழியின் ஓட்டம் என்பது காட்சி. அடுத்து சிலப்பதிகாரமும் மணி மேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாளூர். இளங்கோவடிகள் எந்த நாட்டை சார்ந்தவர்? சேர நாட்டை சார்ந்தவர். அழகர் மலை என்பது திருமால் குன்றம். கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல். இவை சில பழவுள் தெரிக பகுதியை ஒரு சில பகுதியை கண்டோம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. பெயர் இளங்கோவடிகள். இயற்பெயர் குடக்கோச்சேரல். பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற்சோனை. தமையன் சேரன் செங்குட்டுவன். ஊர் வஞ்சி மாநகர். இது சேர நாடு என்று அழைக்கப்படுகிறது. காலம் கிபி 2 சமயம் சமண சமயம். சமகால புலவர்கள் சீத்தலை சாத்தனார். இவர் மணிமேகலையின் ஆசிரியர். இதனுடைய பெயர் காரணம் அரசர் குடியில் பிறந்தும் இளமையிலேயே துறவு பூண்டதால் இவருக்கு இளங்கோ என பட்டம் கிடைத்தது. மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். அதுவரை இப்பாடப்பகுதிகளை நன்கு படித்து எழுதி பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.